அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் யூடியூப்ல நீங்கள் கேள்விப்படாத ஒரு பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த டாபிக் பற்றி யாருமே அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத கூட நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்தை மேற்கொள்றதுக்கு நமக்கு தேவையான செடி என்ன அப்படின்னா, வெள்ளெருக்கஞ்செடி. இந்த வெள்ளெருக்கஞ்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு விதமான எருக்கஞ்செடி இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை நிற பூ பூக்கக்கூடிய செடி, இன்னொன்று வந்து நீல நிற பூ பூக்கக்கூடிய செடி. எருக்கஞ்செடினா வேறு எதுவுமே கிடையாது, நிறைய பேருக்கு இன்னமும் ஐடியா இல்லாமல் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு மாலையாக அணிவிக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த எருக்கன் பூ. அது பூ பூ கூடிய செடிதான் எருக்கஞ்செடி. நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எருக்கஞ்செடியில வெள்ளை நிற பூ பூக்கக்கூடிய செடிக்கு தான் அதிக தெய்வீக சக்தி உடையது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அது இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எருக்கஞ்செடியோட வேரோ இலையோ அல்லது பூவோ எதுவுமே கிடையாது. இந்த எருக்கஞ்செடியில காய்க்கக்கூடிய ஒரு காய் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா வெடிச்சு பஞ்சு பஞ்சாக வெளியில வரத நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா வெடிக்காத கொஞ்சம் காயாக இருக்கக்கூடிய காய் தான் நமக்கு தேவை. இந்த காய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கந்தரிஷ்டி கழிப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பூசணிக்காவை உடைத்து பார்த்துருப்போம், எலுமிச்சை பழத்தை உடைத்து பார்த்துருப்போம். இது எல்லாத்தை விட பல மடங்கு, அதாவது 1000 மடங்கு சக்தி கொண்ட ஒரு பொருள் தான் இந்த காய். ஏன்னா விநாயகரோட அம்சமா இந்த காய் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிரிகள், நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எதிராக ஏதாவது ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களை ஏவி விட்டு இருந்தாலும் இந்த காய் உடனே அதை தகர் தெரியும். எல்லா நாளெல்லாம் இந்த காயை நீங்க பறிக்க கூடாது, ஏதாவது குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் இந்த காயை நீங்க பறிக்கணும். இந்த காயை நீங்க எண்ணிக்கை குங்கும போட்டு வைக்கணும். உங்களுடைய வீட்டுல எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் ஒரு ஒரு காயும் சொல்லிட்டு பறிச்சுக்கங்க. இப்ப இந்த காயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு அறையிலும் மூலையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க வச்சிடணும். இப்ப இந்த காயை நீங்க புதன்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா, புதன், வியாழன், வெள்ளி தொடர்ந்து 3 நாட்கள் அதே இடத்துல இருக்கணும், எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை எடுத்துட்டு போயிட்டு யார் கண்ணும் பார்க்காத அளவுக்கு மறைச்சு கொண்டு போயிட்டு நீர்நிலைகள்ல, அதாவது ஓடும் தண்ணீர்ல நீங்க விட்டுடணும். நல்ல தண்ணியில மட்டும்தான் விடணும், சாக்கடை தண்ணி அந்த மாதிரி இடத்தெல்லாம் போடவே கூடாது. இப்போ இதை நீங்க நீர்நிலையில விட்டாலுமே, இல்லை இதை எரிச்சு சாம்பல் ஆக்கினாலுமே, உடனே உங்களை எதிராக யாரு உங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டம் போட்டாங்களோ, செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் ஏவி விட்டாங்களோ, அவங்களுக்கு தொடர் கஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.